உயர்மின் கோபுரம் அமைத்ததற்கு உரிய இழப்பீடு வழங்காத காரணத்தினால் திருப்பூர் விவசாயி தற்கொலை செய்து கொண்டதற்கு தமிழக அரசே பொறுப்பேற்க வேண்டுமென வைகோ வலியுறுத்தியுள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் விளைநிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் கொண்டு செல்வதற்கு கோவை திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மேற்கு மாவட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து அறப்போராட்டங்களை நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் சந்தை மதிப்பில் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்தும் எந்த இழப்பீடும் வழங்காமல் தன்னுடைய விவசாய நிலத்தில் மின் கோபுரம் அமைக்கப்பட்டதால் மன உளைச்சலடைந்த எழுபத்து ஐந்து வயது விவசாயி ராமசாமி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உயர்மின் அழுத்த கோபுரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வைகோ கூறியுள்ளார் விவசாயி ராமசாமியின் இறப்புக்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் வேண்டுமென்றும் அக்குடும்பத்திற்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் வைகோ வலியுறுத்தியுள்ளார்